இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஃபாதர்ஸ் நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இல்லை ஃபாதர்ஸ் நேமே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி அப்டேட்டட் வந்து பண்ணுறது அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவைப்படும் இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் லைவாவாகவே பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஃபாதர்ஸ் நேமை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க வீடியோல வீடியோவில் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஃபாதர்ஸ் நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம அப்டேட் எடுதும் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து சேஞ்ச் பண்ணுறது டேட் ஆஃப் பர்தை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நேம் எப்படி சேஞ்ச் பண்றது ஹஸ்பண்ட் நேமை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா என்ன இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் சோ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யுஏ லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு ஜாயின் டிக்ளரேஷன் அப்படிங்கற ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் மெம்பர் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது லாஸ்ட்டா எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணீங்களோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மெம்பரை ஐடி வந்து செலக்ட் பண்ணிட்டு கெட் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் நேம் இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து மாற்ற முடியாது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரிலேஷன்ஷிப்பில் ஃபாதர் மதர் இவங்களோட ரெண்டு பேரை மட்டும்தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை இதில் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது நிறைய பேர் வந்து லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் நேம் வந்து அப்டேட் வந்து பண்ணிருப்பாங்க அதில் வந்து வந்து ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ண முடியாது ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனில் ஒன்றும் ஃபாதர் இல்லைன்னா மதர் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் அப்டேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஃபாதர் நே வந்து வச்சு சேஞ்ச் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அப்படி நீங்கள் இதில் ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்து போட்டிருந்தோம் எப்படி டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுன்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு டிஃப்ரெண்ட் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க பட் இந்த மாதிரியான கரெக்ஷனுக்கு அதாவது ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷனுக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ப்ரூஃப் மட்டும் தான் கேட்பாங்க அந்த ரெண்டு ப்ரூஃப் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா அப்டேட் வந்து பண்ண முடியாது ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு ஃபாதர்ஸ் நேம் தப்பாக இருக்குது அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட வந்து நான் ஒரு இனிஷியலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அதனால நான் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ வந்துட்டு ஃபாதர்ஸ் நேமில் இனிஷியல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் நான் வந்து பண்ணணும் உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களோட ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் வந்து பண்ணணும்னா இதை டோட்டலாக டிலேட் பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் நேம்மா மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படிங்கறது அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நேஷனாலிட்டி வந்து கேட்டிருப்பாங்க இதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த நேஷனாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது உங்களுக்கு இதில் வந்துட்டு நாட் செலெக்டட் அப்படின்னு இருந்ததுன்னா இதை இதை கிளிக் பண்ணி இதில் இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு தான் வருவீங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும் இப்போ நம்மளோட ஃபாதர்ஸ் நேமை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டோட்டலாக நம்மக்கிட்ட ரெண்டு விதமான ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ஃபாதர்ஸ் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலெலாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களோட பர்த்சிஃபிகேட்டில் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன ஸ்பெல்லிங்கில் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பிடிஎஸ் போட்டோ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பென்ஷனியர் போட்டோ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனியர் போட்டோ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா அதில் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருந்ததுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் டோட்டலாக இவ்வளவு டாக்குமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாத ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கல இது வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க இது வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து போக மாட்டேங்குது ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டே இருக்கிறது பர்த் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு அப்புறம் பிடிஎஸ் ஃபோட்டோ கார்டு பென்ஷனியர் ஃபோட்டோ கார்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாஸ்போர்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு ஏதாவது இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸோட ஐடி கார்டு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணால் இதில் மோஸ்ட்லி உங்ககிட்ட எந்த ப்ரூஃப்லாம் இருக்குதோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து செகண்ட் டாக்குமெண்ட் இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டுலையும் நம்மளோட அந்த ஃபாதர்ஸ் நேம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதுன்னா அதையும் வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டு ரெண்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு எம்பி உள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டாக்குமெண்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரண்டில் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் எந்த ஸ்பெல்லிங்கில் இருக்குது இப்போ நீங்கள் எந்த நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க நீங்கள் அப்லோடு பண்ண டாக்குமெண்ட் வந்து க்ளியராக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வியூ ஆல் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த ரெண்டும் க்ளியராக இருக்குதா அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம் இதை வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே உள்ள இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க இது ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் இருக்கு அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு சமிட்டட் ஆயிடும் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் தான் வந்து வரும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டைம் என்னோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி கொடுத்ததுமே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரீடேரக்ட்டாகி லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடும் டைம் அவுட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி வெளியே வரும் அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் எரர் வரும் நீங்கள் மூணு டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எக்ஸைட் த லிமிட் அப்படிங்கிற மாதிரியும் எரர் வருது ஸோ இது வந்து இந்த அப்டேட் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டான ஒர்க்கிங்க்கு வந்து வரல ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணும்போது ஃபயர் வாக்ஸ் ப்ரௌசரையே வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் வந்து பண்ணீங்க அப்படின்னா டைம் அவுட் அதிகமாகுது இல்லைனா எரர் வந்து அதிகமாக வருது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஓடிபி அப்படிங்கிற இந்த இடத்துல என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் போய் ஓடிபி வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்துட்டு எரர் வரல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஓடிபி கொடுத்தாலும் எனக்கு வந்து எரர் தான் வருது நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு டைம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து இது சக்சஸ் ஆகலை ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வேளை லேட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எரர் வந்துடுச்சு ஸோ ஸோ அதனால தான் உங்களுக்கு லைவ்வாகவே அந்த ஓடிபியை வந்து சமிட்டட் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண முடியலை ஸோ இந்த அப்டேட் இப்போ தான் வந்திருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பர்ஃபெக்ட் கிடையாது ஸோ இப்போது மோஸ்ட்லி வந்து எரர் அதிகமாக வருது ஒரு லிமிட்டெடுக்கு மேலே நம்ம வந்து அதிகமாக ஓடிபி வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி லிமிட் எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து வருது அதனால் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் வந்து பண்ண முடியலை இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் போயிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லேயே சொல்லிப்போம் ஒரு ஒன் வீக் போயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி மூணு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ அது வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாடிஃபிகேஷன்லாம் அடுத்து அடுத்து ஃப்யூச்சரில் வரும் வரும்போது உங்களுக்கு அப்டேட் எடுத்து பண்ணுறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த கரெக்ஷனை வந்து பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்